ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் லிட்டில் கிச்சன். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அடுத்து ஒரு பவுலில் க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பொறிக்க வேண்டாங்க, ஒரு 7-8 நிமிஷம் பொறிச்சு எடுத்தால் போதும். அடுத்து வன்னில எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். சிக்கன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட மஞ்சப்பொடி, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய் பொடி, டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனையும் இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.